ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தொலைஞ்சு போன ஆன்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படியா ஒரு ஆன்மா தொலைஞ்சு போகும், அது உடம்புக்குள்ளே தான் இருக்கும், அது தொலைஞ்சிட்டு எங்கே தான் போக போகுது அப்படின்னு கேட்டால், தொலைஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலை விட்டு ஆன்மா வெளியே எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிருது அப்படிங்கக்கூடிய அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய உடலுக்குள்ளேயே வாய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதாவது காலி இடம், அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே அந்த ஆன்மா போய் அமைதியே இருந்துக்குமா. இது ஏன் நடக்குது, இது நடந்தா நம்மளுடைய மனுஷ வாழ்க்கை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். கூடவே இப்படி அந்த ஆன்மா நம்ம கூட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அந்த வாய்டு அந்த ஒரு காலியான இடத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது திருப்பியும் மறுபடியும் எப்படி அதை வெளிக்கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கொண்டு போறது அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்த எல்லாமே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ரைட், சரி. நம்மளுடைய என்டிடாக்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் வந்திருப்பார். அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அந்த புக்கு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் ஒருத்தர் வந்திருப்பார். அந்த பேஷண்ட் என்ன சொல்லுவார்னா, பயங்கர அக்ரெசிவான ஒரு கேரக்டராக இருப்பார். ரொம்ப இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் யாரையுமே நம்ப மாட்டார். பயங்கர கோவக்காரராக இருப்பார். ஏகப்பட்ட குடி, பயங்கரமாக அந்த ஒரு தன்னை வந்து ஒரு கெத்தான ஒரு ஆளாக காமிச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்துலையும், தான் மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே தான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கும் ஒரு நாடக மேடை போல் தன்னுடைய வாழ்க்கையை அப்படி நடத்திக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட இருக்கும்பொழுது அவருடைய ஆன்மாவை பற்றி விசாரிக்கும் பொழுது தான் தெரிஞ்சிருக்கும், அந்த ஆன்மா அவருடைய அந்த பர்டிகுலர் ஆன்மா அவருடைய அந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா, அது கூட சிங்க் ஆயிருக்கார். என்னதான் ஆன்மா தான் நம்மளை வேலை செஞ்சு வச்சுட்டு இருந்தாலும், ஆன்மாவுக்கு வந்து நம்முடைய பழைய பிறப்புகளினுடைய எண்ணங்கள் இருந்தாலும் கூட, அது ஒரு பர்டிகுலர் ஒரு ரீசனுக்காக தான் இந்த பிறப்பை எடுத்திருந்தாலும் கூட, இந்த மூளை இந்த சிச்சுவேஷன் என்வாயன்மெண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு இதுவும் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும், ஆன்மாவும் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். இது ரெண்டுமே சிங்க் ஆகணும். அதாவது பழைய எண்ணங்களும் இந்த புதிய பிறப்பெடுத்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய புதிய எண்ணங்களும் சிங்க் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆன்மா என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய, அப்படி பண்ணாதடா, அப்படி பண்ண சீரழிஞ்சு விடுடா, வேணாண்டா, தேவையில்லடா அப்படின்னு சொன்னால், நம்ம கேட்காம ரொம்ப நான்கிற அகம்பாவத்தினால் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு காரியங்கள்னால அந்த ஆன்மாக்கும் நம்மளுடைய மூளைக்கும் ஒரு சிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆன்மா அந்த வாய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போயிடும். அப்படி போகும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்த மாதிரியும், எனக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும், எனக்கும் எந்த விதமான இந்த மனிதர்களுக்கும் எந்த விதமான ஒரு ஒட்டுறவு இல்லாத மாதிரி, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் நம்ம வந்து ஆளாயிடுறோம். இதனாலேயே நம்ம நிறைய துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துடுறோம். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கிளினிக்கல் டேர்ம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சோல் ரிட்ரீவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஸோ இந்த ஆன்மா அந்த வாய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கும் பொழுது அதை திருப்பியும் கொண்டு வரோம் பார்த்தீங்களா. ஸோ வி ஆர் ரிட்ரீவிங், ஸோ அதுக்கு பேர் சோல் ரிட்ரீவல் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கிளினிக்கலாக எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்மளுடைய தொண்டு தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் காலங்காலமாக அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆன்மா அப்படின்னு சொல்கிறதே வந்து உண்மையாலுமே இருக்கா இல்லையான்னு எனக்கு சயின்ஸுக்கு தெரியல, பட் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் எல்லா கலாச்சாரங்கள்லையும் இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சைக்காலஜிஸ்ட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாமே இது இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, ஸோ ஒரு ஆல்டர்னேட் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குன்னு பார்த்துங்களேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்படி அந்த ஒரு ஒரு வாய்டுக்கு இந்த ஆன்மா ஏன் போகுது, முதல் கேள்வி வரணும் இல்லையா. ஏன் வந்து, ஏன்னா ஒரு ஆன்மாவே இந்த உலகத்தில் தன்னுடைய ஒரு சில தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் இங்கே வருது. ஆன்மா முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையிறதுக்காக தான் இந்த இடத்துல வருது. அப்படி வந்தும் அது ஏன் அதை செய்யாமல் இந்த வாய்டு அந்த காலியான இடத்துக்கு அது போகுது அப்படின்னு கேட்டோம்னா, அது என்ன, இந்த சின்ன வயசுலேருந்தே வளரும் போது சும்மா அப்படி ரேண்டமாக ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கக்கூடிய ஒரு காரியங்களில் நடக்கிறது இல்லை. சின்ன குழந்தையிலிருந்து வளர்ந்து வரும்பொழுதே அதிகப்படியான ஒரு மன அழுத்தமும், அதிகப்படியான ஒரு தொந்தரவான ஒரு சூழ்நிலைகளையும், ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள்லையும், தனக்கு பிடிக்காத ஒரு சில வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டே வரும்பொழுது தன்மேலேயே அதிகப்படியான அந்த ஒரு வெறுப்பு, பயம், கோபம் இதெல்லாம் மேலிட்டு போகும் பார்த்தீங்களா அந்த குழந்தைக்கு. அப்படியே வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தையினுடைய ஆன்மா, அந்த ஆன்மாவும் அந்த மூளையும் வந்து ஒரு சிங்க் ஆகவே ஆகாது. ஏன், அந்த ஆன்மா அப்படிங்கிறது அமைதிக்கு உண்டான சுரூபமாக இருக்கும், அதை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு குணத்தோடு இருக்கும், ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்குண்டான எண்ணங்கள் மட்டுமே அந்த ஆன்மாவுக்கு இருக்கும். ஆனால் இந்த மூளைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அனலிட்டிக்கல் திங்கிங், இங்கே இந்த உலகத்தை நம்ம பார்த்து ஸ்டோர் ஆகக்கூடிய ஃப்ரெஷ் மெமரி, இந்த மெமரி என்ன ஆகும்னா அந்த ஆன்மாவுடைய ஒரு ஒரு தாக்கத்தையும் தாண்டி அதிகமாக யோசிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பந்தவாசங்களையும் இதுதான் என்னை டார்ச்சர் பண்ணிருச்சு அப்படிங்கும் பொழுது ஒரு வெறுப்பு வந்து மேலிட்டு நின்றோம். அப்போ என்னாகும், இந்த ஆன்மாக்கும் இந்த மூளைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் இருப்பதுங்களா, அது சிங்க் ஆகாது. அது சிங்க் ஆகலை அப்படிங்கும் பொழுது இந்த ஆன்மாக்கு வந்து ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்கும், அது பேசாமல் அந்த வாய்டுக்குள்ளே போயிடும். இப்படி தான் நடக்கிறது. இப்போது குழந்தையிலேருந்து நல்லா இருந்தேங்க,
அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த மாதிரி விருப்பம் இருக்க என்னுடைய வாழ்க்கையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கும் அதே நிலை தான். ஏன், கொஞ்சம் வளர்ந்து வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் நடக்கும். நல்லா இருந்தங்க, அப்படி போக 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 வாழ்க்கை இப்படி மோசமாக போயிடுச்சுங்க, அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருப்பான். இந்த லவ் பண்ணி எத்தனை பேர் அந்த பைத்தியம் முடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அதுக்குண்டான காரணங்கள் தான். அப்போ இப்படி நடக்கும்பொழுது நமக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும். அந்த சிம்டம்ஸ் தெரியும் பொழுது நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது வந்து அந்த வாய்ட், அந்த எம்டி ஸ்பேஸுக்கு போயிடுச்சு, நம்மளுடைய மூளையும் அந்த ஆன்மாவும் ஒரு சிங்கில் இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது டிப்ரெஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மன அழுத்தம் அப்படிங்கிறது தான் எல்லாத்திற்குமே காரணம். இந்த ஆன்மாவும் நம்மளுடைய மூளையும் சிங்க் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த டிப்ரெஷன் தான் ஃபஸ்ட்டு காரணம். அப்போது நம்ம எதை எடுத்தாலுமே நம்மளுக்கு ஒரு லைஃபே வந்து ஒரு மாதிரி ஒரு அழுத்தமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, எது நடந்தாலுமே எது செஞ்சாலுமே எது பேசினாலுமே ஒரு மன அழுத்தம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஆன்மாவும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய மூளையும் ஒரு சிங்கில் இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்தே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன அதுலேருந்து எப்படி ரிட்ரீவ் ஆகி வெளியே வரது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்தது ஒரு டிஃபிகல்ட்டி இன் அட்ஜஸ்டிங், அதாவது சூழ்நிலைகள் கூடவோ மக்கள் கூடவோ இல்லை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கூடவோ நம்ம வந்து ஒத்து போகிறது அப்படிங்கிறத நம்மளால் செய்யவே முடியாது. இதுதான் இரண்டாவது விஷயம். ஸோ எனக்கு வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் உங்களை யாரையுமே பார்த்தா பிடிக்கல, எனக்கு வந்து இந்த வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு பிடிக்கல, நான் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் இருக்கும் தெரியுங்களா. எது கூடயுமே நம்மளால ஒட்டு ஒரு நிலைப்பட்டு நம்மளால போக முடியாது. ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளால முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது கோப்பிங் மெக்கானிசம்ஸ். ஸோ அது பண்ண முடியாமல் இருக்கிற இந்த கோப்பிங் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு சொன்னா, சி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்க போறது இல்லை எல்லா கட்டத்திலையுமே. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையும் வரும். ஏன்னா ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ், பரவாயில்ல எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அந்த சொசைட்டி கூட ஒட்டுக்க இருந்து வாழக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட நம்மளால் அதை வந்து டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இல்லை ஏன் அப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி எண்ணங்கள் மேலிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்மளால் எவ்வளோ முயன்றாலும் வெளியே வரவே முடியாது. எத்தனை ஆன்மீக புக்கு படிச்சிங்கனாலும் சரி, எத்தனை சாமியார்கள் போய் பார்த்தீங்கனாலும் சரி, எத்தனை கோயில் கோலம் ஏறி இறங்கினாங்கனாலும் சரி, உங்களால் இதிலிருந்து வெளியே வரவே முடியாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என்னை சுற்றி இந்த கஷ்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு, இதிலிருந்து உங்களால் சுத்தமாகவே வெளியே வரவே முடியாது. ஸோ அந்த கோப்பிங் மெக்கானிசம், இந்த உலகத்து கூட நம்மளால் ஒன்றிணைஞ்சு நம்மளால் வாழவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அடுத்தது வந்து டிஸ்கனெக்ஷன். யார் கூடயுமே எனக்கு வேணாண்டா எல்லாத்தையும் விட்டுருக்கடா, என்ன நம்ம பாட்டை இப்போ சாமன் தனியாக போய் உட்காந்துடுறேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்ம குணம் வந்து மேலிட்டு வந்துருச்சு, அவங்க மனசு பக்குவம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் வந்து ஹையர் லெவலுக்கு வந்துட்டேன் இந்த டிஸ்கனெக்ஷன் இருக்கிறதுனால அப்படின்ட்டு. உண்மையாலுமே அவங்க ஸ்பிரிச்சுவல் லெவலில் என்லைட்மெண்ட் அடையலை, அவங்க வந்து ஆன்ம முன்னேற்றம் அடையவில்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்ஷன் கொடுத்துருது. ஸோ அவங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பொழுது அவங்க திருப்பி இங்கே வந்துடுவாங்க. ஆனால் அப்படி அந்த சுகமான வாழ்க்கை கிடைக்காததுனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் வந்து ஒரு சாமியார் மாதிரி ஆகிட்டேன், ஒரு என்லைட்டன் ஸ்டேஜில் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாலுமே பார்க்கும்பொழுது அந்த ஆன்மா, அந்த வாய்ட், அந்த சோல் அப்படிங்கிறது அந்த வாய்ட், அந்த ஒன்றுமில்லாத இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த டிஸ்கனெக்ஷன், யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, நீ அதை பண்ணுறியா, நான் பண்ண மாட்டேன், எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுகள்லாம் வரதுக்கு உண்டான காரணம் அதுதான். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ், லோ எனர்ஜி. எந்த வேலையை சொன்னாலுமே அதில் ஒரு நொட்டை பேசுறதுக்குன்னே நம்மளுக்கு வந்து தோணும். யாராவது ஒருத்தர் நல்லது சொன்னாலுமே அது இது பண்ணி என்னங்க போகுது, திருப்பி இப்படி தானே ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க அவங்க. எதுலேயுமே அந்த லோ எனர்ஜி, அவங்க அந்த ஒரு வேலையை செய்யவே போகவே மாட்டாங்க. நீங்கள் என்ன தங்கமே கையில் கொடுத்தாலுமே இதை வச்சுட்டு என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ எதுலேயுமே எனர்ஜி இல்லை, ஒரு ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். நெகட்டிவ் தாட்ஸ் அவங்கள சுற்றி கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் தாட்ஸே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது பாசிட்டிவான ஒரு ஆள் நம்ம முன்னாடி, இல்லை பாசிட்டிவான ஒரு செயல்பாடு நம்ம முன்னாடி நடந்தாலும் கூட அது நமக்கு நெகட்டிவாக தான் தெரியும். நம்ம எந்த ஒரு லெவலுக்கு போயிடுவோம், ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு நடக்கக்கூடிய எல்லா மோசமானதுமே அடுத்தவனால தான் நடக்குது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு தாட் ப்ராசஸ்க்கும் நம்ம போயிடும். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அந்த மோசமான ஸ்டேஜ் அதிகப்படியாக போகும்பொழுது செல்ஃப் நெக்லெக்ஷன், அதாவது தன்னைத்தானவே வெறுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இதுவும் நம்ம வந்து ஆன்மீக முன்னேற்றம்னு தப்பாக புரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே இது ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது, நம்மளுடைய மனதிற்கும் ஆன்மாக்கும் ஒரு ஒட்டுறவு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். உங்கள் மேலே நீங்கள் அக்கறை செலுத்தாமல் விட்டுருவீங்க. உங்களுடைய அழகை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய உடை, நடை, உடை, பாவனை, பேச்சு எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக வாழணும் இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறது யோசிக்கவே மாட்டீங்க. ஏன், இந்த சமுதாயமான நீங்கள் தானே நீங்கள் டார்ச்சர் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட நான் ஏன் இப்படி நல்லபடியாக நடந்துக்கணும். ஆக்சுவலாக நம்மளுடைய வாழ்க்கையை தான் வாழ்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்து போய்
அவனுக்காக நான் வந்து வாழ்றேங்கிற வந்து ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடும். ஸோ செல்ஃப் நெக்லெக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். கடைசியாக இந்த ஒரு ஒரு காலகட்டத்தில், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம், இந்த நிகழ்கால வாழ்க்கை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நிகழ்காலத்தில் நம்ம வாழ மாட்டோம், பழசை நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். எதிர்காலத்தில் என்ன ஒன்றும் நடக்காது, நம்மளுக்கெல்லாம் நல்லது நடக்க போகுதா அப்படி ஒரு. ஸோ எதிர்காலத்தை பற்றியும் ஒரு யோசனை இல்லை, கடந்த காலத்தை பற்றி எப்பவுமே யோசிச்சுட்டு இருப்போம். இது ரெண்டுமே அதிகப்படியான யோசனை இருக்கிறதுனால நிகழ்காலத்தை நம்ம வந்து இழந்துருவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குது, இதில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் உங்களுடைய ஆன்மாக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இதிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால், இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். அது தமிழ் கலாச்சாரமோ இல்லை பொதுவாக இந்திய கலாச்சாரம்னு சொன்னீங்கன்னாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஒரே விஷயத்தை தான் சொல்லி தந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், நீ 7 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆன்மா அந்த காலியான இடம் வாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த ஆன்மாக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கட் ஆயிடுச்சு. சின்ன குழந்தை எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, ஏன்டா வளர்ந்தோன்னு தோணுது. இந்த பேச்செல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதுதான் ப்ராப்ளம். இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, இதுதான் சொல்யூஷன். ஏன் அது என்னால் முடியல அப்படின்னு சொன்னால், ஆமாம் முடியல தான், ஆனால் அது பண்ணுனா தான் நமக்கு வந்து ரெமெடி கிடைக்கும். மருந்து கசக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளால் குடிக்காமல் இருக்க முடியாது. அந்த கசப்பான மருந்து குடித்தா தான் உடம்பு நல்லாகும் அப்படின்னு சொன்னால் குடிச்சு தான் ஆகணும். ஸோ முதல்ல அமைதியாக உட்கார்றதுக்கு உண்டான பயிற்சி செய்யுங்க. நீங்கள் காலையில் செய்யுங்க, சாயங்காலம் செய்யுங்க, இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது படுத்து தூங்கினீங்கனாலும் சரி, அதுக்கு உங்களுக்கும் உங்கள் முதலாளிக்கும் உள்ள பிரச்சனை ஆகும் போது நீங்கள் அமைதியாக இருக்கு. உங்களுடைய மனசை சலசலசலசலசலான்னு ஆக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து முடிஞ்சளவுக்கு சும்மா அமைதியை கோருங்க. தியானம் பண்ணணுங்கிறது உண்மை தான், அது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துக்கும். சுத்தமாகவே முடியாத ஆள் போய் ஒரு இடத்துல கையை காலம் அடித்து உட்காந்து இப்படி உட்காரு, கண்ணை மூடி, புருவு மத்தியில் தியானத்தை வை, அங்கே வை, இங்கே வைன்னு சொன்னால் அவங்களால முடியாது. அதெல்லாம் விட்டுருவோம், அதுக்கு போவோம், பின்னாடி போய்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பசம் அமைதியை கொஞ்சம் உட்காருங்க, உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக உட்காரதுக்கு ஒரு இது பண்ணுங்க. நான் வந்து பாரில் போய் உட்காந்தேன், தண்ணி அடித்தா தான் எனக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது, இந்த பேக்கரியில் போய் உட்காந்து சிகரெட் பிடிச்சி டீ அடித்தா தான் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இது இல்லை உண்மையான ரிலாக்ஸேஷன், இது இல்லை நான் சும்மா உட்காருன்னு சொல்கிறது. ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, சும்மா உட்காருங்க. ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட், கீழே உட்காந்தாலும் சரி, பார்க் பெஞ்சில் உட்காந்தாலும் சரி, கம்ஃபர்டபுளான ஒரு சேர், ஒரு பீன் பேக், எதுலேயோ ஒன்று ஆக மொத்தம் சும்மா உட்காருங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்காகனு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சும்மா உட்காருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரெமெடி இதுதான், இந்த ரெமெடியை நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலுமே ஆன்மா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பீஸ் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். அப்பா எங்கிட்டயே ஒரு நல்ல மாறுதல் வந்திருக்கியா, நான் வந்து முதல்ல இருந்த மாதிரி இல்லையா, நான் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கேன் என்னோடய லைஃப் பார்க்குறக்கே, அந்த தியானம் பண்ணதெல்லாம் தான் நடந்தது, உங்களுடைய ஆன்மா உங்கள் கூட பேச ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் அது உண்மையாலுமே நடந்தது. இது மட்டும் பண்ணுங்கள், சும்மா உட்காருங்க, வேறு ஒன்றும் பண்ணாதீங்க, எதையும் யோசிக்காதீங்க, எதையும் இது பண்ணாதீங்க. நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து எதையும் பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒன்று நாளைக்கு ஆனும் அம்பானி ஆனும் ஆக போகிறதில்ல, அதனால் சும்மா உட்காருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் சும்மா உட்காருங்க, அது மட்டும் பண்ணினா போதும் ஃபஸ்ட்டு, அதுதான். ரெண்டாவது, உங்களுடைய குருமார்கள் அப்படின்னு யாராவது இருப்பாங்க, அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, மென்டலாக இருந்தாலும் சரி. ஒரு சிலர் வந்து இப்போது சமாதி அடைந்தவங்க இருப்பாங்க, இல்லை சித்தர்கள்லாம் அவங்க இருந்தாங்களா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது, அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு கூட தெரியாது, ஆனால் அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு இந்த சித்தரை பிடிக்கும். ஓகே, அமைதியாக உட்கார்றது பழகிட்டீங்களா, மனசு அமைதியாகிடுச்சா, சந்தோஷம். இப்போது உங்களுடைய குருவாக நீங்கள் நினச்சவங்க கூட நீங்கள் பேசுறதுக்கு உண்டான முயற்சி ஏற்படுங்க. அப்போது கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்களே உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், தெரியும் உங்களுக்கு நீங்களே பதில் சொல்கிறதும், ஆனால் இந்த அமைதியாக உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே அமைதியாக உட்கார போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உள்ளரும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு, உங்களுடைய ஆன்ம குரு அப்படிங்கிற உங்ககிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம். இது ரெண்டாவது ஸ்டேஜ், இதுதான் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ், இங்கேயே நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் வரும், மனசு அமைதியாகும். மூணாவது விஷயம், செல்ஃப் ஹிப்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இதுதான் ப்ராப்பர் தியானம் செய்யக்கூடிய நிலைமை. ஸோ இந்த மூணாவது இடத்துக்கு வரும்போது தான் ப்ராப்பர் தியானம் செய்யுது. இட் டேக்ஸ் டைம், காலம் பிடிக்கும், அவரவருடைய பக்குவத்தை பொறுத்து இந்த கால அளவு மாறுபடும், சரிங்களா. ஸோ ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு இமீடியட்டாக ஒரு வாரம் 10 நாள் நடந்துடும், ஒரு சிலருக்கு 3 மாதம் ஆகும், ஒரு சிலருக்கு 6 மாதம் ஆகும், அது உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நடந்த அந்த ட்ரோமா, அதை பொறுத்தது, சரிங்களா, கஷ்ட நஷ்டங்களை பொறுத்தது. ஆனால் இந்த மூணாவது ஸ்டேஜ் வரும்போது தான் செல்ஃப் ஹிப்னோசிஸ், அதுதான் வந்து தியானம் செய்யறது, புருவ மத்திய தியானமோ உச்சி தல தியானமோ இல்லை எங்கேயும் ஒரு தியானம், நீ என்னமோ ஒன்று பண்ணுங்கள், கண்ணை மேலே வைங்க, கண்ணை மூடுங்க, என்னமோ பண்ணுங்கள், ஆகும்போது தான் அந்த தியான நிலையில் உட்காரணும். இந்த மூச்சு கட்டுப்படுத்துறது ஏதோ ஒரு ப்ரொசீஜர், இந்த மூணாவது நிலை தான் செல்ஃப் ஹிப்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்பர் மெடிடேஷனுங்கிறது. இவ்வளவு தான் இதுக்கு உண்டான சொல்யூஷன். ஆக மொத்தம் நீங்கள் அமைதியாக உட்காரணும், உங்களுடைய ஆன்மா உங்கள் கூட பேசணும், உங்களுடைய மூளையும் உங்களுடைய ஆன்மாவும் சிங்க் ஆகணும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொன்னால்
நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் அமைதியாக உட்காரணும். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஆகுது, ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாக, 24 மணி நேரத்தில் 20 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் எந்த யோசனையும் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு 24 மணி நேரத்தில் நீங்கள் எந்த நேரம் உட்காந்திங்கனாலும் சரி, கால அளவெல்லாம் விட்டுருவோம். அதான் சொன்னது தியானத்தை பற்றியெல்லாம் இல்லை, அமைதியாக உங்களுக்காகன்னு ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆண் பெண்ணுங்கிற எந்த விஷயம் எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்கு இல்லையா. ஸோ இதை பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சு பாருங்கள். இதை முயற்சி பண்ணினவர்களுடைய மாறுதல்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நேந்திரங்கள். நான் உங்களிடத்தில் நல்ல பண்ணி, நன்றி, வணக்கம்.